எல்லாருக்கும் வணக்கம். SVS50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு 4th March 2024 மண்டே வந்து டைம் போய் ஓடிட்டே இருக்குது. நம்ம நம்முடைய விஷயங்களை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். எல்லா விஷயங்களும் வந்து கொஞ்சம் இந்த ஃபார்மேட்டில் இப்போ கொஞ்சம் சினிமா அனுபவங்களை வந்து சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, அதை ஆரம்பிப்போம். எப்படி பண்ணலாம் என்ன அப்படின்னு, ஒவ்வொரு படம் இது வரைக்கும் நான் ஆக்ட் பண்ண படங்களில் ஒவ்வொரு படத்தில் நடந்த ஒவ்வொரு சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு பாலச்சந்தர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன், டைரக்டர் உடனே வர சொல்கிறார். 7 மணி இருக்கும். என்னடா அது, என்ன ரேடியோ ப்ரோக்ராமா இல்லை ப்ராட்காஸ்ட் ஆகிட்டுருக்கு என்னன்னு தெரியலன்ட்டு தர தர தரன்னு நான் காலங்காத்தால் போனேன். நாங்கள் போயிட்டு அங்கே போய் டைரக்டரை பார்க்குறேன். டைரக்டரை பார்க்கும்போது டைரக்டர் வந்து, என்னடா லுங்கி கட்டுன்னு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஆமாம் சார், இது கூட இல்லாத இப்படி வருது அப்படின்னா, டே என்ன விளையாடுறியா நீ, போ மேக்கப் போடுக்கோ அப்படிங்கிறார். நம்ம கலா கேந்திராவுடைய அஸ்தான மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி வர சொல்லி போட்டு வச்சு மேக்கப்லாம் போட்டு அந்த சுருள் முடி, இந்த சோபன் பாபு மாதிரிலாம் சுருள் முடி விட்டு டையெல்லாம் கட்டி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சோடனே டைரக்டரை போய் பார்த்தேன். என்ன என்ன சார் திடீர்னு காலங்காத்தால் கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறேன். இல்லைடா, இந்த நிழல் நிஜமாயிடுதுன்னு ஒரு படம், இல்லை உனக்கு ஒரு ரோல், ஒரு முக்கியமான ரோல் நீ பண்ணணுங்கிறதுக்காக தான் டெஸ்ட் எடுக்க சொன்னேன். சார் சார், அதெல்லாம் எனக்கு நடிப்பெல்லாம் வராது, நீங்கள் என்ன எல்லாம் போய் கூப்பிட்டு இந்த விஷப்பரிச்சையெல்லாம் பண்ணாதீங்க சார். நான், ஏய் என்ன விளையாடுறியா, காலங்காலத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துனேன் சார். நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துன்னு ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் மற்றவங்களை எடுப்பேன். ஏதோ காத்தால் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்களேன்னு சந்தோஷமாக எடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது, இது ஏதாவது பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணும்போது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டே விளையாடுறியா ராஸ்கல் அப்படிங்கிறாரு. அப்புறம், இல்லை சார் நிஜமாகவே இப்போ தானே இந்த கிரேசி தீவ்ஸின் பாலபாக்கம் ட்ராமா நடிச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு டைலாக் ஓரியன்ட் பிளே. நான் சினிமாங்கிறது வந்து நம்ம நானே எத்தனை படம் உங்களுக்கு ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கேன் வந்து, அதில் எக்ஸ்ப்ரெஷன் சின்ன, அதாவது டைலாக் இல்லாத போது நடிக்கிறது எத்தனை விஷயம் இருக்குது சார். நீங்கள் ஒருத்துக்கு என்ன கூப்பிட்டு நடிக்க சொல்லிட்டு தடக்குன்னு எனக்கு வரலன்னொன்னே, ஷூட்டிங் வேறு, நீங்கள் ஹைதராபாடுங்கிறீங்க, நீங்கள் கோச்சின்னு என்னை விரட்டி விட்டு நான் அங்கேருந்து கோச்சின் ஹைதராபாட்லேருந்து மெட்ராஸ் வரைக்கும் நடந்து வர முடியுமா, யோசிச்சு பாருங்கள். தவிர இங்கே வார வாரம் நிறையா ப்ரோக்ராம்ஸ் ரேடியோவில் போயிட்டுருக்கு, அதுக்கெல்லாம் டேப்ஸ் நான் தான் கொடுத்தாங்கணும். வேறு யாரும் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அப்பா வேறு யாரையும் பண்ண அலோவ் பண்ணவும் மாட்டார். என்னடா நீ அப்படின்னாரு. இல்லை சார் வரட்டும் சார், எனக்கே ஒரு நான் இன்னொரு நாளைக்கு நீங்கள் கூப்பிடும்போது நானே கண்டிப்பாக நான் வரேன் சார், நான் வந்து பண்ணுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அதே மாதிரி இது இந்த இது அந்த இடத்துல அப்படியே நின்னது சரின்ட்டு அங்கே காஃபியும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். வந்து வீட்டுக்கு வந்தால் அதுக்கு பிறகு பார்த்தா திடீர்னு எஸ்பி முத்துராமன் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன், கேமராமேன் பாபு. கேமராமேன் பாபு எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவர், டேய் உடனே கிளம்பியோட இந்த இது நம்ம நம்ம காம்தார் நகரில் ஒரு அட்ரஸ் சொல்லிங்கவா அப்படிங்கிற. சார் என்ன சார், நான் இங்கே இது வாடா கிளம்பி வாடா அப்படின்னாரு. அங்கே போகிறேன். அங்கே போனால் வந்து அந்த போய் அந்த கதவு திறக்கிறேன். வானம் பொழிகிறது, பூமி உழைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி அப்படின்னு யாரோ ஒரு பையன் நடிச்சிட்ருக்கான். என்னடா இது ரொம்ப போச்சு அப்படின்ட்டு, இங்கே எதுக்கிட்ட அவரை சொன்னான்ட்டு அப்படியே பார்த்தேன். பாபு பார்த்துட்டு, தம்பி தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவனை வெளில அமிச்சுட்டு என்னை கூப்பிட்டாரு. எஸ்பி முத்துராமன் சார், பாபு ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்கேன். டே இப்போ ஒரு கோவில் தெய்வங்கள்னு ஒரு படம், அதில் நீ ஒரு ஹீரோடா, ரெண்டு ஹீரோ, நீ ஒரு ஹீரோ. சார் என்ன நீங்கள் இதெல்லாம் நீ நடிச்சிடலாம், ஒன்றும் காட்ட வேணாம்டா, நீ பாட்டுக்கு வா, நீ ஆக்ட் பண்ணிட்டு போ, என்ன நடிப்பியோ அது தெரியும் எனக்கு, நீ ஆக்ட் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. சார் இல்லை சார், இது ப்ரோக்ராம்லாம் இருக்குது, தெரியும்ப்பா, ரொம்ப பிகு பண்ணாத, என்னுடைய படமும் நீ தானே பண்ணுற அப்படிங்கிறாரு எஸ்பி முத்துராமன் சார். என்னடா இது அப்படின்னா, நாளைக்கு ஷூட்டிங், ஓகே ட்ரெஸ் எல்லாம் பார்த்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு டே மாத்திரம் நீ ஒன் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துடு, அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு அப்படின்னார்.
ஐ திங்க் உடனே சரின்ட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டேன். அப்புறம் நம்ம எனக்கு இந்த கல்பனா ஹவுஸ், விஜயகுமார், கல்பனா விஜின்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். அவன் வந்து யாருன்னு சொன்னால், இன்றைக்கி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், இந்த ஜெயம் ரவியுடைய மாமனார். ஸோ நான் அவன் வீட்டில் தான் பாதி நேரம் அங்கே இருப்பேன். வந்து அங்கே ஷூட்டிங் நடக்கும் இல்லை அது மாதிரி அங்கே உட்காந்து பேசிகிட்ருப்போம். வந்து அவன் வந்து ரஜினி செட்டில் இந்த இது படிச்சது, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், சேம்பரில் நடத்துகிற ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் படித்தேன். ஆக்ட் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருந்தான். நான் பார்த்தேன், என்னடா இதுன்ட்டு, டே ஒரு நல்ல படம் உடனே பண்ணுறியா? ஆ பண்ணுறேம்மா, என்ன இது பெரிய விஷயம்? நான் டக்குன்னு உடனே அவங்க வீட்லேயே அந்த யானை துதுக்கிக்கு கீழே, அங்கே அந்த புலிக்கு கீழே, இங்கே மாடிப்படிக்கடியில் வச்சு ஃபோட்டோ எடுத்து உடனே ஸ்கூட்டரில் கிளம்பி, நம்ம சத்யம் ஸ்டூடியோஸ்னு டேங்கில் இருக்குது, இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு, மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய முனையில் ஃப்ரெண்ட்டில் இருக்குது சின்ன ஸ்டூடியோ, சத்யம் ஸ்டூடியோஸ்னு. அங்கே கொண்டு போய் அவர்கிட்ட சொன்னால், என்னப்பா இப்போது வந்திருக்க, ரொம்ப ஜாமா, வா உள்ளே வாசி அந்த ப்ரிண்ட்டு போடலான்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான், அப்போது பிளாக் அண்ட் ஒயிட்டு நெகட்டிவை டெவலப் பண்ணி அதை காய வச்சு உடனே ப்ரிண்ட்டை போட்டு எல்லா ப்ரிண்ட்டையும் எடுத்துகிட்டு அவன்கிட்ட கொண்டு, ஆ சும்மா சூப்பராக இருக்குமா, சூப்பராக இருக்குமாண்ணா, டேய் உன் ஃபோட்டோ உனக்கு சூப்பராக இல்லாத எப்படிதான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், வா அப்படின்னு சொல்லி அவனை ஸ்கூட்டரில் உட்காந்து வச்சு நேராக ஏவிஎம், ஏவிஎம் ஸ்டூடியோஸ் போயாச்சு. இது ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் 2 மணி இல்லையா 1 மணிக்கு போய்டும். கரெக்டாக ஏவிஎம் ஸ்டூடியோஸ் போனோடனே பாபு வந்து சொல்கிறார் எஸ்பிஎம்கிட்ட, பத் சொல்ல கரெக்டாக வந்துடுவான் அவன்னா, அவன்கிட்ட ஒரு தடவை சொன்னால் போகிறோம், பர்ஃபெக்டாக வந்துடுவான் அவன். டே வாடா மேக்கப் போட்டுக்கலாம்ண்ணா. இல்லை இல்லை சார், ஒரு சின்ன கரெக்ஷன், மேக்கப் போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு இல்லை. இப்போ பாருங்கள், இவன் விஜி ரொம்ப நல்லா நடிப்பான், இந்த ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கான், அதனால் நீங்கள் இவனையே ஹீரோவாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனை நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சோன்னே, என்னடா இது அப்படின்னா, நல்லா இல்லையாண்ணா? இல்லை இல்லை நல்லா இருக்கான். அப்புறம் என்னையே செலக்ட் பண்ணீங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை சார், எனக்கு முடியாது இப்போதைக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்லி அவனை ஹீரோவாக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா கூட விஜய் திட்டுவான், நீ தானே என்னை கொண்டு விட்டு வந்தேன் அங்கே போய் அந்த படத்தில் அப்படிமா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் படத்தை படம் தான் வாங்கி கொடுக்க முடியும், படத்தை நானே ஓட வைக்க முடியுமா? என்னப்பா இது, என்ன போய் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்வேன். அதில் வந்து அதில் மௌலிஸ் இல்லை அட்வர்டைஸிங்கில் அவருடைய சன், அவனும் அதில் ஒரு ஹீரோ, ரெண்டு ஹீரோ அவங்க ஆக்ட் பண்ணாங்க, ஒரு கோயில் இரு தீபங்கள் அப்படிங்கிற படம். அது அந்த படம் முடிந்து அது வந்தது, சுஷல் நம்ம இன்னும் மீட் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு அந்த நினைத்தாலே இனிக்கும்ல ஒரே ஒரு சீன் எங்கள் வீட்டில் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் நடந்தது. அப்போ அந்த சீனை வந்து டைரக்டர் பாலச்சந்தர் தான் வந்து, டே நீ ஒன்றும் நடிக்க வேணாம், பேசாமல் இதே பேசாமல் இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி. நான் இன்ஜினியர் ரோல், அந்த ரஜினி டேப்பு கொண்டு வந்து கொடுப்பாரு சார், இல்லை இன்னமும் புரியல, இல்லை இல்லை டேப்பு திருப்பி போட்டிருக்காங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணது போட்டு திருப்பி போட்டால் வரும், இதை இப்படியே கரெக்டாக சொல், இதே மாதிரி இருந்தால் சொல்ல, மாற்றி மாற்றி பேசக்கூடாது அப்படின்னா, சரி சார் நான் அதையே சொன்னேன். அப்போ வந்து சார் ஏதாவது நான் ஒரு கொஞ்சம் ஒரு 5 வெள்ளி தட்டுமா அப்படிங்கிற மாதிரி லஞ்சம் கொடுக்குற மாதிரி ரஜினி பேசுவார். பாத்தியா நம்ம ஊர் புத்திய காட்டுறிய, அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ நம்ம ஊர் ஆள், இந்த பண்ணித்தரன்ட்டு பண்ணி கொடுப்பேன். இதான் நம்ம டயலாக், இதை பேசியாச்சு பண்ணியாச்சு. ஏன்னா நான் பண்ணுற தொழில் பண்ணிட்டேன் திடீர்னு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் கோயம்புத்தூருக்கு ட்ராமாவுக்கு போகிறோம் ராத்திரி, அப்புறம் செகண்ட் கிளாஸில் தானே போகிறோம். போகும்போது ராத்திரி 1 மணி இருக்கும், ஏதோ ஒரு ஊரில் சின்ன ஊரில் நிற்குது வண்டி. வண்டி நிற்கும்போது நான் இந்த ஜன்னல் பக்கத்தில் காற்று நல்லா அடிக்கிற மாதிரி சீட் அங்கே தான் படுத்திருப்பேன். யாரோ எழுப்புறாங்க என்ன பார்த்தா, அவர் டிவி வைக்கிறப்பேன், சார் சார் ஐயோ நினைத்தாலே இன்றைக்கி நடிச்சிங்களா சார், உங்களோட தானே ரஜினி கமல்லாம் நடிச்சாங்கண்ணா, என்னடா இது, ஒரு சீன் நடித்தேன் அதுக்கு இப்படியா அப்படின்னு தோணுது. அதுக்கு அப்போ தான் என் மனசில், ஓகே சினிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், நமக்கு அது ஈஸியாக கிடைச்சதுனால அதை பற்றி நான் அருமை தெரியல, அடுத்தது வந்தால் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் என்னுடைய கலை உலக பயணம் ஆரம்பிச்சுது. ஓகே அப்படி தொடரும், ஒன்று ஒன்றா பேசுவோம். அடுத்தது வந்து ஜோக்ஸ்.
என்னடி இது, உன்னுடைய பெட்ரூமில் ஒரே ஒரு சிங்கிள் பெட்ருக்கு ஸ்டூல் ஒன்று இருக்குது. என் வீட்டுக்காரர் வாட்ச்மேனு, அதனால் என்ன பெட்டில் தூங்க சொல்லிட்டு அவர் ஸ்டூலில் உட்காந்துக்கினே தூங்குவார். அவருக்கு வேலை செஞ்ச திருப்தி. ஆனால் எஸ் அலமேலு கள்ளக்குறிச்சி. இது சீரியல் நடிகைக்கு சொந்தமான ஆட்டோன்னு எப்படி சொல்கிற? பின்னாடி பாரு, அழு அழவிடு. வழக்கமாக வாழு வாழவிடு இருக்கும், இதில் மாத்திரம் அழு அழவிடுன்னு இருக்கு. அதான் க அருண் பிரகாஷ், குமரகிரி, தூத்துக்குடி. மனைவிக்கு மிகவும் பயந்து பயந்து அடங்கி போறியே இந்த திடீர் மாற்றம். அவளுக்கு தான் மகளிர் உரிமை தொகை, வெள்ள நிவாரணம், பொங்கல் தொகை எல்லாம் அவள் பேரில் தான் வருது. அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஆர் மகாதேவன், திருநெல்வேலி. டாஸ்மாக் கடை பக்கத்தில் அசல் வீட்டு முறை சாப்பாடுன்னு போட்டிருக்காங்களே. ஆமாங்க, குடிச்சிட்டு மப்பில் வரவங்கள வீட்டில் மனைவி திட்டுற மாதிரியே திட்டிக்கினே குமட்டை குத்திட்டு சோறு போடுவாங்க. எம்பி தினேஷ், கோவை. ஏன் கீழ் போர்ஷனை விட நாலாவது மாடியில் இருக்கிற அந்த போர்ஷனுக்கு அதிகமான வாடகை கேட்குறீங்களா? ஆமாங்க, எப்போ வந்தாலும் மழை வர்றதோ வெள்ளம் வர்றதோ வீடு ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாதுங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், அதோட வருஷா வருஷம் இதுக்கு வர நிவாரண தொகையும் உங்களுக்கு கிடைக்குமே, அதனால தான் வாடகை ஜாஸ்தி. ஆரியா பேகம், மதுரை. மதுரையில் இருந்துங்கன்னு மெட்ராஸை பற்றி வெள்ளத்தை ஜோக்கு எழுதுறாங்க. தலைவரே, உங்கள் மேலே புதுசாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. என்ன? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கா? வருமானமே இல்லாத சொத்து சேர்த்த வழக்கு. நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணியிருக்கீங்களாம், சூப்பர். எஸ் நாதன், கலிங்கியம், ஈரோடு. இந்த ஜோக்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரெசன்ட் டே மேட்ரை வச்சு பண்ணுறதுங்கிறது எக்ஸ்ட்ராடினரியான விஷயம். அடுத்தது மகாபெரியவர். மகாபெரியவர் உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கார். எல்லாரும் வந்துட்டுருக்கா. ஒரு பொண்ணு கலைஞன கண், அப்பா அம்மா கூட நிற்கிறா, வர மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறா, இந்த டைவர்ஸ்லாம் வந்துடக்கூடாது, என்னோடய புருஷனை விட்டு பிரியக்கூடாது பெரியவா, இத்தனை கூட்டத்தில் நான் எப்படி சொல்ல முடியும் பெரியவா, என்னை எப்படியாவது அவரோட சேர்த்து வச்சுருங்க பெரியவான்ட்டு கண்ணில் தண்ணி. நடமாடும் தெய்வம் அவருக்கு தெரியாதா? என்னம்மா? இல்லை ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, சரியாயிடும். நீ போய் காமாட்சி மேனை பார்த்துட்டுவா, போயிட்டுவா அப்படிங்கிற உடனே கிளம்பினான். கிளம்பும் போது அவள் அப்பா அம்மாவும் கிளம்பி, நீங்கள் எங்கே கிளம்புறீங்க? அவளை தானே போக சொன்னேன், நீங்கள் அங்கே ஓரமாக உட்காருங்க அப்படின்னா. அவள் போனால் நேராக கோயிலுக்கு போகிறாள். பிரசாதத்தை வாங்கிட்டா, பெரியவா வேற சொல்லிட்டாலே, அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் குறைச்சலாம் இருக்குது. இவ கட கடகடன்னு போகிறா, கொடுக்குறா. கொடுக்கும்போது இவளுடைய பேர் நட்சத்திரம், புருஷனுடைய பேர் நட்சத்திரம் ரெண்டுத்தையுமே சொல்லி கொடுக்குறா. கொடுத்து அர்ச்சனை முடிஞ்சு அதை கையை நீட்டுறா. என்ன, நீ மட்டும் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு குருக்கள். ரெண்டு பேருமா? திரும்பி பார்த்தா பின்னாடி இவளை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிற ஹஸ்பண்டு நிற்கிறான். அப்படியே என்ன புல்லரிச்சு போயிடுச்சு. நம்ம கேட்குற நமக்கே அப்படி இருக்கே, எப்படி அப்படியே ரெண்டு பேரும் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலை சுற்றி வந்து வரும்போதே பேசுகிறாங்க, என்ன பிரச்சனை, ஏன் டைவர்ஸ் வரைக்கும் வந்ததுன்னா, ரெண்டு பேருக்குமே வந்து அவங்க அவங்க அப்பா அம்மா அவங்க இஷ்டத்துக்கு இவங்க இருக்கணுங்கிற மாதிரியே பேசி 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 ரெண்டு பேர் மனசையும் கெடுத்து ஒரு மாதிரி அந்த கேப்பை பெருசாகிட்டாங்க. இந்த கோவில்லேருந்து இந்த மடத்துக்கு நடந்து வர தூரத்துக்குள்ளே இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையும் அப்படியே அந்த கல்பூரம் எரிஞ்சு ஆவியாக போகிற மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நேராக ரெண்டு பேரும் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம். பெரியவா கிட்ட பண்ணி அவன் சொல்கிறான், பெரியவா நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் எனக்கு நல்லா இருக்கும் ரெண்டு பேரும். அதாவது கடவுளால் சேர்த்து வைக்கப்பட்ட ரெண்டு பேரை சட்டம் பிரிச்சிட முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா அம்மாவும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும், எல்லோரும் நல்லபடியாக இருப்பே, ஒரு பிரச்சனை வராது. இனிமேல் யார் சொன்னாலும் நீங்கள் மனசை மாற்றிக்க மாட்டேன், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா. இது என்னன்னு சொன்னால், இன்றைக்கி அப்படின்னா டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் மகாபிரிவா வந்து பிரியக்கூடிய நோட்டீஸ்லாம் வந்து அந்த பிரியக்கூடிய நேரத்தில் கூட அவங்கள சேர்த்து வச்சுருக்காருன்னா, அது வந்து அவள் கிஃப்டட் கப்புள். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு மகாபிரிவர் சொல்கிற மாதிரி. இன்றைக்கும் அனுஷ நட்சத்திரத்தை அன்றைக்கி மகாபிரிவருக்கு ஒரு சின்ன அந்த 108 அஷோத்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுறவாளுக்கு அவளுக்கு கேட்குற விஷயத்தை மகாபிரிவர் பண்ணி கொடுத்துட்டுருக்கார். அதுக்காக நான் அன்றைக்கி தான் பண்ணணும் இல்லை, மானசீகமாக வேண்டிக்கோங்க, அதை நடத்தி கொடுப்பார் மகாபெரியவர்.
ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா 9841023545 கூப்பிடுங்க. அப்படி இல்லைன்னாக்க என் ட்ரஸ்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் mylapoorMLA@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா.